சிம்மராசிக்காரர் அனைவருக்கும் உற்சாகம் டிவி நேயர்கள், சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் நன்றி. பொதுவாக சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பலன் இந்த வீடியோ மூலிமா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். சிம்மராசி நண்பர்கள், சூரியனை தலைமை ராசிநாதனாக கொண்டவர்கள், சூரியனாகவே தலைமை பொறுப்புன்னு சொல்லிடுவோம் நான். ஏன்னா வானவியலே அதுதான் சொல்லுது, வானசாஸ்திரமே சூரியனை மயமாக வச்சு தான் ஒன்பது நவகிரகங்களும் மற்ற எட்டு கிரகங்களும் சுற்றுதுங்கிறது தான் உண்மையும் கூட. அதனால் சூரியன் சிம்மத்துக்கு அதிபதியாக வர்றவங்கள், நாடாளும் யோகத்தில் இருப்பவர்கள், ஒரு கவுன்சிலர் பதவியில் இருந்து சாதாரணமாக ஒரு மெம்பராக இருக்கணும்னா கூட சிம்மம் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பில் எடுத்து தலைமை எதிர்த்தாலும் தலைமை பதவி, பத்து பேர் இருந்தால் நான் தான் முன்ன, நான் சொல்ல தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும். அந்த அமைப்பை கொண்டவர்கள் எல்லாம் இன்றைக்கி ஒரு அந்த ராசி அதிபதி வந்து அவருடைய சிம்மத்திலேயே புதன் அமர்ந்து சில கணக்குகள், சில வழிமுறைகள் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணுவீங்க. ஏன்னா புத்திக்கு உண்டான கிரகம் புதன், அவர் கரெக்டாக ராசிலேயே உட்காந்துருக்கார். இன்றைக்கி ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க. இப்போ வரக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட அரசியல்வாதிகள் எல்லாமே சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதாவது எட்டு மாதம் கழிச்சு அந்த வந்தால் கூட அந்த ராசியை சார்ந்தவர்கள் வந்து பெரும்பாலானோர் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. சரி, அரசியல் அதை அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அதை பேசுவோம். ஆக அந்த ராசிநாதன் இன்றைக்கி நல்ல அமைப்பில் உட்காந்துருக்கார். அதனால் வந்து தலைமை பொறுப்பை விரும்புவாங்க, தொழில் ரீதியாக வருமானத்தை எப்படி பெருக்கணும்னு விரும்புவாங்க, அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அதனுடைய புகழ் செல்வாக்கு தேரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே சமயத்தில் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க, இந்த 30 வயசை கடந்த புதுசாக அரசு பணியில் இணைந்தவர்கள் நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு அமைப்பை நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் சந்திப்பீங்க. நண்பர்கள் பங்குதாரர்கள்னு சொல்லக்கூடிய அமை விஷயத்துலேயுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க. பணம் செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு செல்வாக்கு பெருகும். ஏன்னா ராசியை வந்து குரு பார்க்குறாரு, மிகப்பெரிய நண்பர்களுடைய தொடர்பு, மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய தொடர்பு உங்களோட வந்துக்கிட்டு இருக்கும். எப்பயுமே நீங்கள் அதிகார வர்க்கத்தினுடைய தொடர்பு அப்படின்னா எதுலேயுமே நீங்கள் வந்து நீங்கள் அரசாங்கத்தில் உள்ளே போந்தீங்கன்னா அரசாங்க அரசு துறையில் எது பண்ணாலும் உள்ளே போந்து நீங்கள் சாதிச்சுட்டு வெளியே வரலாம். உங்கள் பையனுக்கு வேலை வாங்கணும் தேடணும், நான் சொல்கிறது 60 வயசை கடந்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே தன்னுடைய குழந்தைக்கு வேலை வாங்கணும், கண்டிப்பாக வாங்குவீங்க. தன் குழந்தையை நல்லா படிக்க வைக்கணும், தன் குழந்தையை நல்ல உயர்நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்க. உங்கள் சிந்தனையே வேறுபாடாக இருக்கும், மற்றவங்களை விட நம்ம பிள்ளைங்க இதாக இருக்கணும், உயர்ந்து காணப்படணும் எல்லா விஷயத்துலேயும். அப்படி யோசிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. நீங்கள் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் அந்த திட்டத்திலேருந்து ஜெயிச்சு வெளிவரீங்க. அதே அடுத்தது நீங்கள் என்ன போனால் ராசிக்கு ரெண்டில் இன்றைக்கி சூரியனும் செவ்வாய் அடி நட்பு வீடு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் ரெண்டு நண்பர்கள் அப்படிங்கிற அமைப்பு, அவர் நண்பர்கள் அதிர்ஷ்டமான வீட்டில் உட்காந்துருக்காங்கிறது, அதாவது புதன் வந்து அதிர்ஷ்டத்துக்கு உண்டான அமைப்பு, புதன் வந்து புத்திசாலித்துக்கு உண்டான அமைப்பு. அந்த அமைப்பின் பிரகாரம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் அவருடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, செல்வாக்கு நீங்களே வளர்த்து கொடுத்துட்டு போயிடுறீங்க. அப்பாவாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு செல்வாக்கை வளர்த்து கொடுத்து, செல்வாக்குன்னா அவங்களுக்கு வீடு வசதி அமைச்சு கொடுத்துறீங்க, வண்டி வாகனத்தை அமைச்சு கொடுத்துறீங்க, தொழில் அமைச்சு கொடுத்துறீங்க, திருமணத்தை பண்ணி கொடுத்துறீங்க. அவங்க சம்பாரித்து எதுவும் செய்யலை, எல்லாமே நீங்களே சம்பாரித்து வச்சுருந்தீங்க, செஞ்சிட்டீங்க. இந்த மாதம் அப்போ அவங்க குழந்தைகள் சந்தோஷமாக, ரைட் அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணிட்டோம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக ஜாலியாக போயிட்டுருக்குறீங்க. ஏழில் சனி இருந்தால் கூட அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல உங்களை. ஏன் அப்படின்னா ராசி சனி பார்க்குறாரு, அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ராசியை சனி பார்த்தாலும் கூட சூரியன் வந்து ராசிநாதனாக வர்றார் இல்லையா, சூரியனை நீ எப்படி தான் மறைச்சாலும் மறைக்க முடியாது. அவங்க புகழ் செல்வாக்கை எப்படி தான் மறைச்சாலும் ஏதோ ஒரு வகையில் உள்ளே போந்து அவங்க வெளியே வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆக ரெண்டாம் பாவகம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது, மூன்று புகழ் செல்வாக்கு நன்றாக இருக்கிறது. மூன்றாம் அதிபதி உங்களுக்கு சிம்முக்கு ராசிக்கு 12 இருக்கலாம், நிம்மதியாக தூங்குவீங்க. உங்களுக்கு தேவையான பண வரவு உண்டு, தேவையான தொழில் வரவு உண்டு. வாழ்க்கையில் பிரிந்து இருந்தாலுமே, கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலுமே, இளம் வயதினர்கள் பிரிந்து இருந்தாலுமே திரும்ப சேர்ந்துக்குவீங்க. அந்த பிரிவெல்லாம் வந்து நிரந்தர பிரிவாக இருக்காது, திரும்ப சேர்ந்துக்குவீங்க. சும்மா குதூகூலமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, குழந்தைகளோடு இருப்பீங்க. மூன்றாம் பாகம் இருக்குது, ஒரு புகழ் செல்வாக்கு இருக்குது, நண்பர்கள் பாராட்டுவார்கள், மக்கள் அதாவது நீங்கள் வந்து பொது சேவை அதிகம் விரும்புவீங்க. சிம்மராசிக்காரங்கள்லாம் புது சேவையில் அதிகமாக இருப்பீங்க. அவர் எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாரு, இவர் எனக்கு உங்கள் பேரை பற்றி அந்தாண்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, உங்கள் புகழை கெடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கௌரவமாக உண்டு, அந்த கௌரவமும் மரியாதை பாதிக்கப்படாது அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்தது ராசிக்கு 4 அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாகம் சுக்கரன், அவர் அதுவுமே 4ஆம் பாகம் செவ்வாய், செவ்வாய் 3 இருக்கிறார், 3 தான் நம்ம செவ்வாய் 2 இருக்கிறார், அதனால் 2ஆம் பாகம் 1 கடல்னு தான் முதல்ல சொன்னேன். ஆக 4ஆம் பாகமும் வலுதுபட்டு இருக்கிறங்க அமைப்பில் உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை.
மூன்றாம் பாவத்தை சொல்லும்போது கூட குருவினுடைய தொடர்பில் இருக்கிறார். அதனால தான் புகழ் செல்வாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவங்க இப்போ செல்வாக்கை பயன்படுத்தி புகழை பயன்படுத்தி நீங்கள் நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துருவீங்க. அப்போ ஐந்தாம் திபதியும் குரு அவர் பார்க்குற திரும்ப மூன்றாம் பாவத்தை தான். அந்த புகழ் செல்வாக்குங்கிறதே அங்கே தான், அதிர்ஷ்டங்கிறது அங்கே தான். நீங்கள் பணத்தை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ஒரு துறையில் இந்த வேலையை சாதிக்கணும்னு நினச்சா கூட சில டைமில் முடியாது. அதுக்கு அதிர்ஷ்டம், அதுக்கு மேலே அதிர்ஷ்டம்னு ஒன்று தேவை. அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தை குரு பார்வையில் இருக்கிறதுனால, அதாவது சிரமப்பட்டு வாங்க வேண்டிய வேலையை சிரமப்பட்டு செய்ய வேண்டிய வேலையை ஈஸியாக முடிஞ்சிடும். போனவொன்னே டக்குன்னு முடிஞ்சிடும். முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு போவீங்க, அந்த காரியம் நடந்துடும். வீடு கட்ட முடியாதுன்னு நினைப்பீங்க, அந்த வீடு நடந்துடும். இப்போ பையனுக்கு வேலை வாங்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக அந்த வேலை நடந்துடும். ஒரு பஞ்சாயத்துக்கு, ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கு நீ சமாதானப்படுத்த போகிறவங்களே நீங்கள் தான் பெரும்பாலும். ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறீங்க, அந்த பிரச்சனை தெரியல, நிலப்பிரச்சனை, நீங்கள் போனால் அது தீரும். ஒரு குழந்தை ஒரு ரெண்டு பேர் திருமண பிரச்சனை பிரிஞ்சிருக்கிறாங்க, நீங்கள் போய் உட்காரும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆக நீங்கள் போனால் அந்த இடம் அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது தான் இன்று இந்த புரட்டாசி மாத பலனுடைய அமைப்பு. ஆக வந்து சிம்மராசிக்காரர்கள்லாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு அந்த பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற அமைப்பு கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கும். அது வந்து ராசி சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால, சனி பார்த்தா தடங்கள்ங்கிற ஒரு அமைப்பு. தடங்கள் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். தடங்கள் அப்படின்னா என்ன? இந்த பணம் வந்து இந்த டேட்டில் வரும்னு கணக்கு போடுவீங்க. தடங்களுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மாதம் கழித்து வரும். இந்த டேட்டில் போட்டிங்கன்னா அந்த ஒரு மாதம் தூக்கி போட்டு அப்புறம் கொண்டாந்து கொடுக்கும். ஆக நடக்கும், வரும், கொஞ்சம் தாமதமாக வரும். தாமதங்கிறது தான் அதுக்கு அதனுடைய அர்த்தம், பொருள். ஆக நிரந்தரமாக கிடைக்காதுங்கிறது அது வேறு கணக்கு. ஒரு பணத்தை கொடுத்தா நம்ம சாப்பிட்டே உற விட்டு போயிடறோம், அது வேறு கணக்கு, அது வேறு அமைப்பில் வரும். ஆனால் இது என்ன அப்படின்னா, இது சில தடைகள் மட்டும்தான். தடைகளை தாண்டி நீங்கள் உடச்சிட்டு வெளியே வர்றீங்கன்னு தான். இப்போ ஐந்து அப்படின்றது அந்த குழந்தைகள் பாவம் நல்ல அமைப்பு இருக்குது. ஆறாம் பாவம் நான் சொன்ன மாதிரி எதிரிகள் சாணம், அந்த எதிரிகள் சாணாதிபதி இன்றைக்கு வளர்த்துருக்கிறார். அந்த எதிரிகள் சாணம் வளர்க்கும்போது தான் சில மனநிலையான குழப்பங்கள் ஏற்படும். எதிரிகளை வெல்வது எப்படி, மனத்தை சாந்தப்படுத்துவது எப்படி, மனம் தெளிவடைவது எப்படி அப்படிங்கிறதுலாம் சில விஷயங்கள் இருக்குது. மனதை எப்படி, மனதும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜின்னு வரணும், நெகட்டிவ் எனர்ஜி வரக்கூடாது. ஆக வந்து சில நிலையில் நீங்கள் என்ன தான் ஆன்மீக தளர்ச்சினே ஆன்மீக வழிபாட்டில் இருந்தாலும் கூட, அந்த மனதை தளரவிடாமல் கொண்டு போகிறதுக்கு நான் சில வழிகளை இங்கே சொல்கிறேன். அந்த மனம் பாசிட்டிவ் எனர்ஜியாக வர்றதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருங்காலி மாலையை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, இது பயன்படுத்துன்னா ஒரு நாளைக்கு போட்டுட்டு கழட்டி போட்டுறதில்லை, இது ரெகுலராக உங்கள் உடம்புலேயே இருக்கணும். இந்த கருங்காலி மாலை உங்கள் உடலில் படும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை உடம்புலேருந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே கொண்டு வரக்கூடிய இந்த கருங்காலி மாலை. இது சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் இது அணியும் போது மட்டும்தான் இதனுடைய உடல் திறன், உங்கள் உடல் வலிமையெல்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன சிந்தனையில் செயல்பாடு இருக்கிறீங்க, எவ்வளவு கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக துணிஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்க, ஒரு புத்துணர்ச்சி உடம்பில், உடம்பில் வந்துங்க பாருங்கள், உடம்பில் வந்து என்ன சொல்கிறான், உடம்பில் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய அந்த ரசாயன மாற்றம், அந்த ரசாயன மாற்றம் கிரக ரீதியாக சூரியன் ஏற்படுத்துகிறார். வெயிலில் போகும்போது அப்படியே எரிச்சலாக இருக்கும், உடலில் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணுறது அவர் தான். அதே ஒரு பௌர்ணமி சந்திரன் இரவில் உட்காந்திங்கன்னா குளுமையாக இருக்கும் உடம்பு. ஆக குளுமையாகவே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா உடம்பு கெட்டு போயிடும். அந்த வெப்பமும் நமக்கு இதுவும் குளுமையும் ரெண்டு சேர்ந்து கலந்து வந்தால் தான், ஒரு நார்மல் ஸ்டேஜில் இருந்தால் தான் மனிதன் செறிவான மனநிலையில் இருப்பான், உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுற அமைப்பில் இருப்பான். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுற அமைப்பு தான் இது. ஆக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும், உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் ரொம்ப தெளிவை தரும். அதுக்கு அடுத்தது, நாங்கள் வீட்டில் நல்லா இல்லை, எங்கள் வீடு வீட்டில் படுத்த தூக்கம் இல்லை, நல்லா இல்லை, உடலில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது, நீங்கள் படுத்தாலும் தூங்கினாலும் உங்களுக்கு நிம்மதி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு மேலே விருப்பம் இல்லை, மனைவி குழந்தைங்க மேலே பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன் இதனால் ஏன் நடக்குது? இதுக்கும் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹோமங்களும் பற்ற பரிகாரங்களும் செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நான் சொல்லக்கூடியது இந்த எளிய வழிமுறைகளில் வீட்டை நீங்கள் அன்றாடம் நீங்கள் சில இடத்துல பாருங்கள், வாரானா வெள்ளிக்கிழமை வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க, அவங்களே ஏற்றுவாங்க. அந்த பழக்க வழக்கங்கள் நம்ம நடைமுறையில் இப்போ அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. இது பெண்கள் அந்தளவுக்கு நேர குறைபாடு காரணமாக,
யாருமே எந்திரிச்ச உடனே நிறைய பேர் வந்து அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே சோர்ந்து படுத்துறாங்க, காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க. பழங்காலத்தில் அந்த காலத்து பெண்கள் எல்லாமே காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, குளிச்சுருவாங்க, தெய்வம் போடுவாங்க, விளக்கேற்றுவாங்க, போவாங்க. அது அன்றைக்கி வந்து செல்வம் செல்வாக்கு குறையாமையாக இருந்தது. அதெல்லாம் விட்டதுனால தான் சில அமைப்புகள்லேருந்து நம்ம மாறுபட்டுருக்கிறோம். பணம் 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 அப்படின்னு சம்பாதிக்கிற குறிக்கோள்லேயே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வாழ்க்கை இயந்திரமாக ஓடிப்போச்சு. அந்த அமைப்பில் தான் நாங்கள் சொல்ல வரோம், மனம் வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பஞ்சகாவிய விளக்கு, இது வந்து பசுமாட்டில் 5 பொருள்களால் தயாரிக்கப்பட்டது. தயாரிக்கப்பட்ட இந்த பஞ்சகாவிய விளக்கை நீங்கள் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமையான வீட்டில் நீங்கள் பயன்படுத்தினா உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி வீட்லேயும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இவங்களை விட்டு பறந்துடும். முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக கொண்டு வாங்க, அப்புறம் நல்லா இருப்பீங்க. அதுக்கு இந்த பஞ்சகாவிய விளக்கு உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆக இன்றைக்கி ராசிக்கு 7ஆம் இடம், இன்றைக்கி சனி சிம்மராசிக்கு 7ல் சனி, சனி கெடுதல் செய்யாது. அடுத்தது 8ஆம் அதிபதியான குரு 9ல் இருக்கிறார், பாக்கியங்கள் அனுபவிப்பீங்க. பாக்கியங்களில் 2ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார். ஜோசியத்தில் 3ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார். ஆக சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய, தொழில் ரீதியாகலையும் தெளிவாக இருக்கக்கூடிய, நட்பு ரீதியாகவும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும். லாபங்கள் பெருகக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும். வரன்கள் உங்களை தேடி வரக்கூடிய, வாலிபர்களாக இருந்தால் வரன்கள் தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும். மொத்தத்தில் நல்ல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய, வீடு கட்டக்கூடிய, திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக விளங்கும். ஆக சிம்மராசி அன்பர்கள் எல்லோருக்கும் நன்றி. கடவுள் உங்கள் ஆசீர்வது கடவுளின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.